கல்பாசி அதுக்கப்புறம் பட்டை ஒரு சின்ன துண்டு இதெல்லாம் இஞ்சி ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இதை முதல்ல ஏற்கனவே ஒரு கொழிக்கரண்டி அளவுக்கு நெய் நல்லா காஞ்சிருச்சு. இதை வந்து லேசாக பச்சை வாசனை போட முடியாத வதக்கிக்கலாம். பிரியற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு தான் நான் வந்து இன்னைக்கு வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக தான், இது நான் இன்னைக்கு தான் முதல் தடவை பண்ணுறேன். எப்படி வருது அப்படிங்கிறத முன்னாடியே நான் செஞ்சு பார்க்கல அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் நம்ம செய்ய போகிறோம். பண்ணலாம் அப்படின்னா ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கொத்தமல்லி பொடி, ஒரு தேக்கரண்டி அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அதை போட்டு நல்லா நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு தேக்கரண்டிக்கு கொஞ்சம் அதிகமாகவே உப்பு போட்டு அதையும் நல்லா ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுக்கோ. வெளியில் வந்து நமக்கு ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன், அதை அப்படியே நான் மூடி வைக்க போகிறேன். இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகணும், கோழி நல்லா வேகணும். நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும், அதில் கொஞ்சமாக நெய் வந்து நம்ம நல்லா கிரீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு வச்சுருக்கேன், அதை உள்ளே வச்சு நல்லா இப்படி பொதியணும். மாதிரி ரொம்ப உள்ள பாத்திரத்தில் ஒட்டியும் ஒட்டாமையும் ஒரு பேக் மாதிரி அதுக்குள்ளே வச்சு நம்ம இப்படி நல்லா இதை நல்லா பொதிஞ்சு விட்டுக்கணும். மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுட்டு பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் அன்னாசிப்பு கொஞ்சம், அப்புறம் கல்பாசி, ஜாதிபத்ரி, இது எல்லாத்தையும் போட்டுக்கணும். அப்புறமா வெங்காயம் வந்து நம்ம வந்து லேசாக வதக்கி வச்சுருக்குறோம், அந்த வெங்காயத்தை ஒரு லேயர் போட்டுக்கணும். ஒரு லேயர் போட்டதுக்கப்புறமா பாஸ்மதி அரிசி வந்து நம்ம வடித்து வச்சுருப்போம், முன்னாடியே வடித்து வச்சுக்கணும். ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் வடித்து வைப்போம்ல, அதே மாதிரி வடித்து வச்சுக்கணும். அந்த அரிசியை நல்லா ஒரு லேயர் போட்டுக்கணும். அது போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த சிக்கன் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதாவது தண்ணி விடாமல் அந்த சிக்கனை வந்து முழுசாகவே அந்த மசாலாவோடையே நம்ம இந்த அரிசிக்கு மேலே போட்டுடலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா கொஞ்சமாக நெய் விட்டுக்கணும். நெய் விட்டுட்டு மறுபடியும் அந்த வதக்கி வச்ச வெங்காயம் இருக்கும், அந்த வெங்காயத்தை இன்னொரு லேயர் போட்டுக்கணும். போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு லேயர் வந்து நம்ம அந்த சாதம் பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் அந்த பாஸ்மதி அரிசி போட்டுக்கணும். அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் விட்டதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா இதை நல்லா மூடி வச்சிடணும். மூடி வச்சு ஒன்று போல் அப்படி ஆக்கிடலாம். இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் பண்ண போகிறோம். எப்படின்னா ஏற்கனவே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருக்கேன், ஏன்னா நம்மக்கிட்ட அவன் இல்லை அப்படிங்கிறதுனால. இப்போது நம்ம அந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி கோழி எல்லாம் வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே வச்சு இதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 20 நிமிஷம் வந்து இப்படியே இருக்கணும். இப்போ இதில் ஒரு உள்பக்கமாக நெய் தடவின ஒரு தட்டை போட்டு மூடி அதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இது 20 நிமிஷம் வேகட்டும். இதோட
பர்தா பிரியாணி 20 நிமிஷம் ஆயாச்சு அப்படிங்கிறதுனால தயாராகியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை அப்படியே தூக்கி அந்த தட்டில் மாற்றணும். பர்தா பிரியாணி உள்ள ஒரு சிக்கன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இதோ நமக்கு தயாராயாச்சு பர்தா பிரியாணி. எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, ஏன்னா இதுதான் நமக்குமே முதல் தடவை. எப்படி இருக்கு அப்படிங்கிறத சாப்பிட்டுட்டு சொல்கிறேன். ரொம்ப சுடுது. எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு தடவை சென்னைக்கு போயிருந்தப்போ ஒரே ஒரு தடவை தான் நாங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கோம். உன் தம்பி அழைச்சிட்டு போயிருந்தான். அப்போது வந்து ஒரு பிரியாணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதே பிரியாணி மாதிரி தான் இருக்குது, ஏன்னா அவங்களாம் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி மொத்தமாக போட்டு அந்த செய்கிறது செய்ய மாட்டாங்க. சாதம், வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து என்ன மீட்டோ, சிக்கன்னா சிக்கன், இல்லைன்னா மட்டன்னா மட்டன் போட்டு, அதுக்கப்புறம் அந்த கலவை வந்து சாதம், அப்புறம் அந்த குங்குமப்பூ, வெங்காயம், அப்புறம் அந்த மீட் எல்லாம் தனித்தனியாக அந்த மாதிரி தான் இருக்கும். அதே ருசியில் தான் இருக்குது இதுவுமே. நல்லாயிருக்கு. நீங்களும் ஒரு தடவை நிச்சயமாக உங்கள் வீட்டில் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது முழுக்கவே வந்து நான் வெட்டி காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட தானே போகிறோம். ஸோ இப்படி தான் இருக்குது, இதுதான் நம்ம பரிமாற போகிறோம். வித்தியாசமான முயற்சி தான். நீங்களும் நிச்சயமாக இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்லா இருக்குது, ருசியாகவே இருக்குது. நம்ம எப்போதும் செய்கிற பிரியாணியோட இது கொஞ்சம் வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.